நான் உங்கள் சுபா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் எக் வச்சு ஒரு புதுசாக ஒரு பஜ்ஜி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதில் இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 to 7 minutes இருக்கட்டும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு போட்டால்தான் அது சீக்கிரமாக இதாகும், பாயில் ஆகும். ரொம்ப பாயில் ஆகணும், ஜஸ்ட்டு 5 to 7 minutes இருந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பஜ்ஜிக்கு வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 கப் கடல மாவு எடுத்துக்கிட்டேன். 1 tablespoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய், 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 tablespoon பச்சரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை இதை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு மில்க் எடுத்திருக்கேன், அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது தண்ணி ஊற்றி பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக மில்க்கு தான். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு பசையும் போது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பால், மில்க், முட்டை, மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர்லேயும் போட்டிருக்கோம், முட்டையிலையும் போட்டிருக்கோம். அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்குங்க, உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க, செக் பண்ணி பார்த்துட்டு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையும் பாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் தேவைப்பட்டால் கூட நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் இதில் தண்ணிலாம் சேர்த்து பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு வெறும் பால் தான். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நான் வெறும் பால் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதில் கலர் பவுடர்லாம் நான் எதுவுமே போடல, ஜஸ்ட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கலர் ஆரஞ்சு கலரு. நான் இதில் ஆட் பண்ணலை. 10 minutes ஆயிடுச்சு. இங்கே வருங்க காலிஃப்ளவரு, இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி இதை காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இப்போ போட்டு எடுத்துக்கலாம் பஜ்ஜி. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ காலிஃப்ளவர் எடுத்து இதில் முக்கி இதில் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் வச்சு திரட்டி அப்படியே இதில் எடுத்து எடுத்துக்கலாம். இது பச்சி மாதிரி இல்லாத வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஸ்நாக்ஸு. ஈவினிங் டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம். காலிஃப்ளவர் அடுப்பில் போட்டுட்டு அதுக்குள்ளே மாவு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காயத்துக்குள்ளே எல்லாம் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம்.
இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட அப்புறமா கடைசியாக காட்டுறேன். நம்மளோட காலிஃப்ளவர் எக் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா கூட மசாலா சம்டைம் முடிந்துடும். இங்கே பாருங்கள், மசாலாலாம் ஃபுல்லாக இதில் முட்டை போட்டிருக்கத்தால இதில் ஃபுல்லாக கவர் ஆகி சூப்பராக காலிஃப்ளவர் எக் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் எக் பஜ்ஜி கூட கெச்சப்பு இல்லைனா உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ அந்த சட்னி, ஆனால் இது ஆனியன் சட்னி வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, எந்த சட்னி விருப்பமோ அந்த சட்னி கூட பரிமாறினா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிங்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.